பொருளாதார மேதை அவர், பைனான்ஸ் மினிஸ்டர், மக்கள் நல கூட்டணி போட்டிருக்கிற பட்டியல். இதை அறிவிச்சிருக்கிறவர் யார் தெரியுமா? தேசப்பிதா சுதீஷ் அறிவிச்சிருக்கிறார். மானம் கட்டவனுங்களா? ஏதா மந்திரி பட்டியல முதலமைச்சர் தானே வெளியிடணும். ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ணணும்னா முத்துமரணி இருக்கிற அவனுக்கு அம்மா சீட்டு கட்டி குடிச்சு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கற அம்மா தான் கொடுக்கணும். நாங்க கொடுக்க முடியாது. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் 10 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. ஆனா சுதீஷ் பட்டியல் வெளியிடுறான். இவன் தான் பைனான்ஸ், இவன் தான் எஜுகேஷன், இவன் தான் துணை முதலமைச்சர். இதுலயே குழப்பம் தெரியுது. உங்க கூட்டணி குழப்பம். இதுல நீங்க தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சு எங்க கட்சி அப்படி இல்ல, எல்லாம் எங்க அம்மா தான். எது பார்த்தாலும் எங்க அம்மா தான். அதுல விஜயகாந்த் சம்சாரம், அந்த அம்மா மேடையில பேசுறாங்க. இத ராணுவத்துல கேப்டன் நடத்துற மாதிரி எங்க கேப்டன் நடத்துறாரு. முதல்ல டிக்ளேர் பண்ண நாளைக்கு சுதீஷ் முதலமைச்சரா இல்ல உங்க கேப்டன் முதலமைச்சரான்னு சொல்லு. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. பட்டியல் வெளியே, மந்திரி பட்டியல். இன்னும் இப்பதான் குழந்தையே பிறந்திருக்குது. அது இனி வயசுக்கு வரணும், சடங்கு சுத்தணும், கல்யாணம் பண்ணணும், அப்புறம் ஒத்து வாழணும், இடையில கைவசம் ஆயிடக்கூடாது. இந்த 45 நாளைக்குள்ள டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்துட கூடாது. அது வந்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் குழந்தை பிறகுறது இதெல்லாம் நடக்கணும். எடுத்த உடனே பட்டியல் படிக்கிறான். இவன் தான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க. எப்படிப்பட்ட கோமாளிங்க எல்லாம் அந்த கூட்டணியில இருக்கிறாங்கன்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இது அவன் கூட்டணி, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கங்க. அதை பத்தி பிரச்சனைகளை நல்லா சந்திச்சு போடுங்க. இந்த திமுக காரனுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அவன் வேற வேலை மக்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். நம்ம கவலைதான் முடிஞ்சு போச்சு, ஊத்தி மூடியாச்சு, முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். அது முடிஞ்சு போச்சு, அது வேற பிரச்சனை. அந்த பாயிண்ட் கூட போக வரும்போது ஓட்டு போட போறத நீங்க. இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, எத்தனை கண்டெய்னர் போகுது, வண்டிய தமிழ்நாட்டுல
ஒரு நிலையா ராணுவத்தில் எப்படி ஒரு சீஃப் எப்படி கட்சி நடத்துவாங்களோ அதே மாதிரி இந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அதை விட திமுகவில் இப்ப பாத்தீங்கன்னா கருணாநிதி சொல் நேர்காணல் நடத்துறதுனால எல்லாம் அண்ணா திமுக பூரா கொந்தளிச்சு போயிருக்காங்க. எங்க கட்சியில எங்க அம்மா உட்கார்ந்து நேர்காணல் நடத்துறாங்க, யார்கிட்ட? ஒரு சாதாரண தொண்டை கிட்ட. சாதாரண தொண்டனை கூட்டு உட்கார வச்சு அம்மா நேர்காணல் நடத்துறாங்க. நீ யார வச்சு நடத்தின? உன் பையனை உட்கார வச்சுட்ட முன்னாடி உட்கார வச்சு என்ன உங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குற? ஏன் தெரியாதா? உங்க அப்பா பேர் என்னன்னு அவங்க கிட்ட மகனை உட்கார வச்சு அப்பா கேக்குறாரு நேர்காணல், உங்க அப்பா பேர் என்ன? உடனே அவன் சொன்னா மூ மூ மூனா எந்திரான். இதான நேர்காணல் கட்சியில அப்படி இல்லை. எங்க அம்மா ஒவ்வொரு தொண்டனா உட்கார வச்சு பத்து நாளா சாதாரண தொண்டனை கூட கூப்பிட்டு வச்சு நேர்காணல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வியாக்கான சொல்றான், அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொய்யை சொல்றான், அதுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறான். தயவு செய்து நான் பொதுமக்களை பார்த்து கேட்டுக்க விரும்புறேன், நல்லா சிந்திங்க. 45 நாள் இருக்கு, நல்லா சிந்திங்க. வெள்ள நிவாரணத்துக்கு 5000 கொடுத்தது யாரு? வெள்ள நிவாரணத்துக்கு 10000 கொடுத்தது யாரு? மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தது யாரு? லேப்டாப் கொடுத்தது யாரு? சைக்கிள் கொடுத்தது யாரு? ரோடு போட்டது யாரு? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சது யாரு? இதெல்லாம் யோசிக்க. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 12000 கொடுத்தது யாரு? திருமண உதவித்தொகை கொடுத்தது யாரு? இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில விலையில்லாத அரிசி வாங்கக்கூடிய அத்தனை பேர் பயன்பெற்ற பயன்கள். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்து உங்களுடைய பொன்னான ஆதரவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரை சொல்லுகிறாரோ அவருக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும், தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக மத்திய சென்னை நாகர்கோவில் எஸ் ஆர் உதயகுமார் உரையாடலாம். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் தங்க தாரகை வாழும் வல்லன்.